திருமணம் செய்த நட்சத்திரம் அப்படின்றது வந்து ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன லக்னமோ லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியதும் எட்டுக்குரியதும் பெண்ணுக்கு, அதே மாதிரி வந்து லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியவர் அப்படின்றது வந்து ஆணுக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ நாம் வந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாலும் ஒரு ஆணை தேர்ந்தெடுத்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது, அது வந்து அடுத்த டாபிக் கண்டிப்பாக நம்ம போட போகிறோம். அதே மாதிரி இப்போ வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து எல்லா நாளும் நமக்கு வந்து எல்லா நாளும் எல்லா நட்சத்திரமும் நமக்கு வந்து சிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து நட்சத்திரம் தீர்மானிக்கிறது அப்படின்றது வந்து நம்மளுடைய திருமண நாள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம உணர்ந்து இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லா இருந்திருக்குமா, இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணதுனால நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது வந்து சங்கடமா சந்தோஷமா அப்படின்றது வந்துச்சு தான் இன்னைக்கு டாபிக் அப்படின்றத பேசலான்னு இருக்கேன். பொதுவாக நமக்கு வந்து வாழ்க்கை அப்படின்றது வந்து பத்து பொருத்தம் பார்த்தாலும் அந்த வாழ்க்கை அப்படின்றது வந்து பிரிதலையும் புரிதல் இல்லாத வந்து ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்துது. அதனால் நமக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சந்திக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை நிலை அப்படின்றது வந்து நாம் எந்த நாளில் கல்யாணம் பண்ணோம், எந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணோம், இந்த கல்யாணம் பண்ணதுனால நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ வந்து பண்ண போகிறோம். பொதுவாக நம்ம வந்து பத்து பொருத்தம் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்றது வந்து பொருத்தம் பார்க்குறவங்கள்ட்டே கேட்கணும். கல்யாணம் மண்டபம் அப்படின்னு பார்க்குறோம், கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து சொந்தக்காரங்களை வந்துட்டு கரெக்டாக வந்துடுவாங்களா அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நமக்கு லீவு நாளா அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் யாருமே வந்து இந்த நாளில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும், இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து யாருமே தீர்மானிக்கலை அப்படின்றது தான் உண்மை. இப்போது நம்ம வந்து இப்போ ஒரு லைஃப் செக்ஷனாக நம்ம வந்துட்டு இதை போடுறோம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய நட்சத்திரம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதே மாதிரி வந்து ஆணனுடைய நட்சத்திரம், பெண்ணனுடைய நட்சத்திரம், ஆணனுடைய லக்னம், பெண்ணனுடைய லக்னம், இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் இல்லையா. இப்போ இந்த லைஃப் செக்ஷனை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் வந்து திருமணம் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் வந்து குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ குறிப்பு எடுத்து வச்சுக்கும் போது நாம் வந்து இப்போ சொல்லக்கூடிய அந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு ஆப்டாக இருக்கா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட வாழ்க்கை இப்படி இருக்குது, எங்களோட வாழ்க்கை சந்தோஷத்தில் இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதகம் அப்படின்றது வந்து உங்களுடைய லக்னத்திற்கு ஏழுக்குரியவன் எட்டுக்குரியவன் அவன் யார், இப்போ கல்யாணம் பண்ணத்து நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் பிறந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தினுடைய லக்னம் நின்ற நட்சத்திரமும் அதே மாதிரி ஏழு எட்டு நின்ற நட்சத்திரமும் ஒன்றுக்கு ஒன்று காம்பினேஷன் இருக்கா. ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய லக்னம் இருக்கு இல்லையா, அந்த லக்னம் என்பது லக்னத்திற்கு ஏழாம் இடத்துக்குரியவன் அவன் வந்துட்டு என்ன எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறானோ அந்த நட்சத்திர சாரத்தினுடைய அந்த ஒரு கிரகமும், அதே மாதிரி வந்து நமக்கு வந்து என்னைக்கு திருமணம் பண்ணுறோமோ அந்த நட்சத்திரத்தினுடைய கிரகமும் ரெண்டும் நட்பாகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது ரெண்டும் வந்துட்டு நீச்சமான கிரகமாக இருந்தாலும் அதே மாதிரி பகையான கிரகமாக இருந்தாலும் பாதகமான கிரகமாக இருந்தாலும் மறைவான கிரகமாக இருந்தாலும் இல்லை பாப கிரகங்களோடு சேர்ந்தாலும் அது வந்து கல்யாண வாழ்க்கையை வந்து கசந்து விட்டுரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து உங்களுடைய ஜாதகமும் உங்களுக்கு தேவை. அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இப்போ கல்யாணம் பண்ண நட்சத்திரத்தை இப்போ நீங்கள் வந்து நேரடியாக நம்ம வந்து இப்போ பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து கல்யாணம் பண்ணுற நட்சத்திரத்துக்கும் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது உங்களோட ஜாதகத்தை பார்த்தா மட்டுமே தெரியும். அதனால் வந்துட்டு இதிலேயே வந்துட்டு கம்பேர் பண்ண வேண்டாம். அதனால் உங்களுடைய டீட்டெயிலான வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது அப்படின்றத
ஃபுல் ஜாதகம் பார்த்தா மட்டுமே அது தெரியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து திருமண நட்சத்திரத்தை முதல்ல நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரத்தில் எப்படி வந்துட்டு 27 நட்சத்திரத்தில் சில நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆதிரை, பரணி, கார்த்திகை, பூரம், பூராடம், பூரட்டாதி இந்த மாதிரி நட்சத்திரங்கள்லாம் வந்து திருமணம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வந்து ஆயுள்யமும் சரி கேட்டையும் சரி இந்த மாதிரி நட்சத்திரத்தில் வந்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து என்னன்னாக்கா நம்ம 27 நட்சத்திரத்தையுமே சொல்ல போகிறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லவ் பண்ணிட்டாங்க, திடீர்னு அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா ஒத்துக்கலை, அப்போ திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒரு நட்சத்திரம் பார்க்க முடியாது, அப்போ திடீர்னு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்பா அம்மா பார்த்து நல்ல ஒரு நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க, அது எப்படி இருக்கும் அப்படின்றத ரெண்டுத்தையுமே நம்ம வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறதுனால எந்த நட்சத்திரத்தையுமே விட முடியாது. அப்போது 27 நட்சத்திரத்துக்கும் நாம் வந்து சொல்லலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து அஸ்வினி நட்சத்திரம், இப்போ வந்து நமக்கு வந்து ஜாதகம் தெரிஞ்சவங்க ஜாதகம் தெரியாதவங்க யாருக்காக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஒரு கோட்பாட்டோட நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து என்னென்னா இது வந்து மேஷம், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பரணி, இந்த இடத்துல வந்து அஸ்வினி இருக்கும், அடுத்தது பரணி இருக்கும், அடுத்தது வந்து கிருத்திகை இருக்கும். ஓகேங்களா? இந்த 3 நட்சத்திரம் இந்த இடத்துலே தான் இருக்கும், சந்திரன் அதே இடத்துல தான் இருப்பார். அப்போ வந்து அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்து 4 பாதங்கள் அப்படின்றது வந்து இருக்கும். அஸ்வினி நட்சத்திரம் 4, பரணி நட்சத்திரம் 4, கிருத்திகை நட்சத்திரம் 1 அப்படின்றது வந்து இருக்கும். அப்போது இதில் வந்து என்னென்னா நம்ம வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே நம்ம விலாவரியான ஒரு விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம். அப்போ பொதுவாக அஸ்வினி நட்சத்திரத்தில் இன்றைக்கி வந்து ஒரு அஸ்வினி நட்சத்திரம்லாம் இருக்குது, அவங்களுடைய கல்யாண வாழ்க்கை அப்படின்றது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை இதில் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் திருமணமான நட்சத்திரம் இதுவா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ப்ரிடிக்ஷனை புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேனாக்கா நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சிங்களேன், உங்களோட வாழ்க்கை நிலை அப்படின்னு பார்க்கும்போது கணவன் மனைவி உறவில் அவ்வளவா வந்து பலப்படாது. கணவன் மனைவி உறவு அப்படின்றது வந்து தாம்பத்தியத்திலும் சரி அதேமாதிரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி ஒரு அன்னோன்யத்திலும் சரி இருவரும் சேர்ந்து வெளியில் போகிறது, இருவரும் சேர்ந்து நல்ல ஒரு நிகழ்ச்சிகளுக்கு போகிறது, அதேமாதிரி வந்து தினமும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கிறது, அதுக்கப்புறமா வந்து இது என்னோட மனைவி அப்படின்னு சொல்கிறதுக்கோ இது என்னோட கணவன் அப்படின்னு சொல்கிறதுக்கோ பயங்கரமான வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு கில்ட்டி ஃபீல்டை உருவாக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அது ஆன்மீக நட்சத்திரம் அப்படின்றதும் அதே மாதிரி வந்து ஒரு புரிதல் இல்லாத ஒரு திருமணத்திற்கே ஒத்து வராத ஒரு நட்சத்திரம் அப்படின்னா அது அஸ்வினி நட்சத்திரம் தான். பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் வந்து கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக திருமணம் இந்த நட்சத்திரத்தை தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறது அப்படின்றது நல்லது. அப்போ இந்த அஸ்வின் நட்சத்திரத்தில் பண்ணும்போது ஒன்று கணவன் பாதிக்கப்படுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா மனைவி பாதிக்கப்படுவாங்க. எப்படிப்பட்ட பாதிப்பு அப்படின்றது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விரக்தியினுடைய மனப்பான்மை, ஏண்டா நம்ம கல்யாணம் பண்ணோம், நம்ம கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு விரக்தி, அப்புறம் இவளை ஏண்டா நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு அதில் ஒரு விரக்தி, நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து இந்த ஜென்மத்தையே நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்ற அந்த மாதிரி ஒரு விரக்தி, அதுக்கப்புறமா வந்து ஒரு வாழ்க்கை நிலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது வந்து தன்னுடைய கணவன்கிட்ட உட்காந்து பேச முடியுமா, தன் கணவன் வந்து நமக்கு வந்து எல்லா விதத்துலேயுமே ஒத்து பேசுவாரா, நம்மளுடைய கணவன் வந்து நமக்கு இப்படி இப்படிலாம் இருப்பாரா அப்படின்ற அந்த எண்ணங்கள் அப்படின்றது வந்து இருக்காது.
அப்போது அவங்களுக்கு வந்து விரக்தியினுடைய உச்சத்தில் தான் அவங்க இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் அது வந்து ஒரு கணவன் மனைவி தாம்பத்தியத்திற்கோ கணவன் மனைவி புரிதலான சந்தோஷத்திற்கோ அது வந்து ஒத்துப்போகாது. அப்போது ஏதாவது ஒரு கோவில் குளங்கள் அப்படின்னு போனீங்க அப்படின்னா சந்தோஷமாக இருக்கும். ஏதாவது ஒரு சினிமா இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து சண்டை சச்சரவுகள் அப்படின்றது வரும். பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் தேர்ந்தெடுத்தவங்க நிறைய பேர் உங்களோட வீட்டில் கணவன் மனைவி இருவருமே ஒன்றா இருப்பீங்க, ஆனால் ஒரு புரிதல் இல்லாமல் இருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டீங்க அப்படின்றத வந்து சொல்லலாம். அதுக்கப்புறமா ஒருத்தர் முகத்தை பார்த்தாலுமே இவங்க ஏன் கல்யாணம் பண்ணோம், இவங்கள ஏன் கல்யாணம் பண்ணியிருக்க நம்ம பண்ணினாலும் நமக்கு வந்து கஷ்டம் அப்படின்ற அந்த ஒரு தாட் அப்படின்றது உங்களுக்கு வரும் அப்படின்றத எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணாலே அவங்க வந்து நிச்சயமாக டைவர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கும் புரியாமல் தெரியாமல் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து போகிறதுக்கும் கணவனுக்கு தெரியாத மனைவியோ இல்லை மனைவிக்கு தெரியாமல் கணவனோ இருவருமே தன்னுடைய வாழ்க்கையை வேறு நிலையில் மாற்றிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக வரும் அப்படின்றத வந்து சொல்லலாம். அப்போ இவங்க வந்து நிச்சயமாக ஒரு போலீஸ், ஒரு கேஸ், ஒரு வழக்கு, ஒரு கோர்ட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போய் தன்னுடைய வாழ்க்கை நிலையை முறிச்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்றத மறந்துடக்கூடாது. அதனால் இந்த நட்சத்திரம் அப்படின்றத வந்து நாம் வந்து திருமணம் பண்ணிட்டோம் அப்படின்னா இதற்கு தீர்வு அப்படின்றது வந்து அடுத்த ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கும் உங்களுடைய வீட்டுக்காரருடைய பிறந்த நட்சத்திரத்துக்கும் இதுக்கு ரெண்டுத்துக்குமே ஆப்டாக ஒரு நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் திருமணம் மறுபடி ரீமேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு தேவையில்லாத சங்கடங்கள் உங்களுக்கு வராது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா உங்களுடைய லக்னத்திற்கு ஏழாம் இடத்ததிபதி, பெண்ணுக்கு லக்னத்திற்கு ஏழு எட்டாம் இடத்ததிபதி எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்கு ஆப்டான ஒரு நாளை நம்ம தேர்ந்தெடுத்து நாம் திருமணம் அப்படின்றது ரீமேரேஜ் அப்படின்றது பண்ணணும். அப்படி பண்ணும்போது அது வந்து கோவிலில் பண்ணணுமா இல்லை மண்டபத்தில் பண்ணணுமா இல்லை பெருமாள் கோவிலில் பண்ணணுமா இல்லை சிவன் கோவிலில் பண்ணணுமா இல்லை அம்பாள் கோவிலில் பண்ணணுமா இல்லை எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணணுமா யாரையுமே கூப்பிடாமல் பண்ணணுமா அப்படின்றத அனைத்தையும் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு மேரேஜுக்கு நாம் எப்படி நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம வந்து ஒரு பத்து பேருக்காவது நம்ம சாப்பாடு போட்டு அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ரெண்டாவது மேரேஜும். ஏதோ ஏனாத்தானோன்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக கோவிலுக்கு போயிட்டு யாருக்குமே தெரியாமல் திருமணத்தை பண்ணுறது அப்படின்றது முறையில்லை. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க உங்கள் வாழ்க்கைக்கு இடையூறு வந்துடக்கூடாது அப்படின்னா முறப்படி நல்ல நாளில் மறுபடியும் தாலியை வந்து மறுபடியும் வாங்கணும். இருக்கிற தாலியை நீங்கள் வந்து எங்கேயுமே உண்டில் கிண்டில்லாம் போட்டுடாதீங்க. அந்த தாலியை நீங்கள் கொடுத்துட்டு அதே காசில் இன்னும் கொஞ்சம் காசு போட்டு கூட நீங்கள் வந்து மறுபடியும் ரீதாலி வாங்கலாம், தப்பு கிடையாது. அடுத்தபடியாக என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல முகூர்த்த நாளாக தேர்ந்தெடுத்து உங்களுடைய அப்பா அம்மா உங்களுடைய சுற்றார் சூழல் யாராவது வந்து இருந்தாங்கன்னா ஒரு பத்து பேரையாவது கூப்பிடுங்க. கூப்பிட்டு அது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு ஜோதிடர் இருந்தாங்கன்னா இந்த திருமணம் அப்படின்றது வந்து கோவிலில் பண்ணுறது நல்லதா இல்லை எந்த நட்சத்திரத்தில் பண்ணுறது நல்லது அப்படின்றத மறுபடியும் நீங்கள் தப்பாக பண்ணாமல் மறுபடியும் நல்லா பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லலாம். பொதுவாக இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் யார் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இதை செய்யுங்க, இது உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக பரணி, பரணி நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது பரணியில் பொறுத்தவரையிலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க